நடந்து முடிஞ்ச எஸ்ஆர்எஸ் விசஸ் லக்னோ மேட்ச்ல ஒரே ஓவர்ல பூரா 31 ரன் அடிச்சதுனால இந்த மேட்ச்ல லக்னோ அணி திகில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ லக்னோ வெற்றி பெற்றனால பாயிண்ட் டேபிள்ல பல மாற்றங்கள் நடந்திருக்கு. ஸோ இந்த மேட்ச்ல என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போறோம். முதல்ல டாஸ் வெற்றி பெற்ற எஸ்ஆர்எஸ் அணி முதல்ல பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. அந்த அணியை சேர்ந்த அன்முல் பிருத்திவ் சிங் மற்றும் அபிஷேக் சர்மா ஓப்பனிங் பேட்ஸ்மனா வந்தாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருடைய தொடக்கம் மோசமா இருந்துச்சு. ரெண்டாவது ஓவர்ல முதல் பால்ல 19 ரன் இருக்கும்போது முதல் விக்கெட்டா யாதவர் சிங் போட்ட பால்ல டி காக்ட கேஷ் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்த ராகுல் ரூபாத்திய மேட்ச் அதிரடி எடுத்துட்டு போனாலும் ஆறாவது ஓவர்ல 4வது பால்ல 56 ரன் அந்த அணி இருக்கும்போது இரண்டாவது விக்கெட்டை துப்பாத்தி அவுட் ஆயிட்டாங்க. துப்பாத்தியை வெறும் 13 பாலுக்கு 20 ரன் 4 பவுண்டர் அடிச்சிருக்கும் போது யாஸ் சர்துல் போட்ட பால்ல டி காக்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அதுக்கப்புறம் உள்ள வந்த மார்க்கர் மேட்ச் அதிரடி எடுத்துட்டு போனாலும் ஓப்பனிங் வீரரா சூப்பரா விளாண்ட அனுமுல் பிரித் எட்டாவது ஓவரில் 82 ரன் இருக்கும்போது 3வது விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. இந்த மேட்ச்சில் அனுமுல் பிரித் சிங் 27 பாலுக்கு 36 ரன் அடிச்சிருக்கும் போது அமித் சர்மா போட்ட பால் அமித் சர்மாட்டே கேட்ச் கொடுத்துட்டு டாட்டா காட்டிட்டு வெளில போயிட்டாரு. அடுத்த விக்கெட்டாக 12வது ஓவரில் ரெண்டு முக்கிய விக்கெட்டை குணால் பாண்டியா எடுத்து இந்த மேட்சோடைய கேம் செஞ்சராக மாறியிருப்பார். அந்த 12வது ஓவரில் முதல் பாலாக மார்க்கரம் இறங்கி சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணியிருக்கும் போது குணால் பாண்டியா போட்ட பாலில் பாலை விட்டிருப்பார். இதனால் செம்பீட் பண்ணியிருப்பார் டி காக். ஸோ இதனால் மார்க்கரம் 20 பாலுக்கு 28 ரன் அடித்து அவுட் ஆகிட்டு வெளில போயிருப்பார். அதுக்கப்புறம் உள்ள வந்த அந்த அணியை சேர்ந்த அதிரடி வீரர் கிரெயின் பிளே போட்ட முதல் பாலை கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போயிருப்பார். ஸோ ஒரே ஓவரில் அடுத்தடுத்து ரெண்டு முக்கிய வெளிநாட்டு பேட்ஸ்மேன்களை குணால் பாண்டியா எடுத்து கேம் செஞ்சாலும் மாறியிருப்பார். ஸோ அதற்கப்புறம் உள்ள வந்து அப்துல் சமாத் ஹென்ரி கிளசன் கூட பாட்டு ஜமிச்சு ரெண்டு பேரும் அங்கேயிருந்து மேட்ச் அதிரடியாக எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு கட்டத்தில் அந்த அணி 12 ஓவருக்கு 115 ரன்கள் மட்டுமே அடிச்சிருப்பாங்க. ஆனால் அதற்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 50 ரன்களுக்கு மேலே பாட்டு ஜிம் அமைச்சிருப்பாங்க. ஆனால் 18வது ஓவரில் லாஸ்ட் பாலில் 173 ரன் இருக்கும்போது 6வது விக்கெட்டாக ஹென்ரி கிளசன் 29 பாலுக்கு 27 ரன் அடிச்சிருக்கும்போது ஆவேஸ் கான் போட்ட பாலில் கேஷ் கொடுத்துட்டு வெளில போயிருப்பாங்க. அதற்கப்புறம் உள்ள வந்த புவி ஒரு பாலுக்கு 2 ரன்லையும் அபிஷேக் சர்மா 25 பாலுக்கு 37 ரன் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேன் கிரீஸில் இருப்பாங்க. இதனால் எஸ்ஆர்கே சென்னை 20 ஓவர் முடியல 6 விக்கெட்டில் பிறகு 186 ஒரு மிகப்பெரிய டார்கெட் எதிரணிக்கு செட் பண்ணுவாங்க. நேர்கிழமை லக்னோ அணி 20 ஓவருக்கு 183 ரன் அடிச்சா வெற்றின ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை நோக்கி கிளம்ப இருந்தாலும் அந்த அணியோட தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. 3வது ஓவரில் 2வது பால 12 ரன் இருக்கும்போது அந்த அணியை சேர்ந்த மேயர் 14 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது பிலிப்ஸ் போட்ட பாலில் மார்க்கரம்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் ஒன்று சேர்ந்த குவிண்டன் டிகாக் மட்ரிக் மனக்கர் ரெண்டு பேரும் மேட்ச் அங்கிருந்து அதிரடி எடுத்துகிட்டு போனாலும் 8வது ஓவரில் 2வது பாலில் 54 ரன் இருக்கும்போது குவிண்டன் டிகாக் 2வது விக்கெட் அவுட் ஆயிருப்பாங்க. குவிண்டன் டிகாக் 19 பாலுக்கு 29 ரன் அடிச்சிருக்கும் போது மார்க்கரம் போட்ட பாலில் அபிஷேக் சர்மாட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிருப்பாங்க. அதற்கப்புறம் உள்ள வந்த மார்க்கஸ் ஸ்டானிஸ் மனக்கா கூட பாட்டு வச்சு மேட்ச் அங்கேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்தில் லக்னோ வெற்றி பெற 32 பாலுக்கு 80 ரன்களுக்கு மேலே தேவைப்படும். அப்போதைக்கு தான் 15வது ஓவர் வீச வந்த தலைவன் அபிஷேக் சர்மா அந்த ஓவரில் 31 ரன்களை வாரி கொடுத்துட்டார். அபிஷேக் சர்மா 16வது ஓவர் முதல் பால் 6 அடுத்த பால் ஓடி போட்டிருப்பார். அடுத்த பாலும் மார்க்கஸ் ஸ்டானிஸ் 6 அடிச்சிருப்பாங்க. ஆனால் அதற்கு அடுத்த பால் மார்க்கஸ் ஸ்டானிஸ் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிருப்பாங்க. அடுத்து உள்ளே வந்த நிக்கோலஸ் போரான் வந்த உடனே ஹாட்ரிக் 6 3 6 தொடர்ந்து ஃபேஸ் பண்ண முதல் பாலிலிருந்து தொடர்ந்து 3-6 அபிஷேக் சர்மா ஓவரை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து அந்த ஓவரில் மட்டும் 31 ரன்களை வாரி கொடுத்து இந்த மேட்சில் எஸ்ஆர்கே சென்னை தோக்க அபிஷேக் சர்மாவுடைய அந்த குறிப்பிட்ட ஓவர் முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கும். இறுதியாக லக்னோ அணி வெற்றி பெற 18 பாலுக்கு 24 ரன் தேவைப்படும். ஸோ அதிரடி விளையாண்ட நிக்கோலஸ் போரான் லாஸ்ட் ஒரு ஓவருக்கு 4 ரன் தேவைப்படும் போது லாஸ்ட் ஓவரில் 2வது பாலில் 4 அடித்து மேட்சை முடிச்சிட்டாங்க. இதனால் லக்னோ 19.2 ஓவர் முடிவில் 185 ரன் அடித்து இந்த மேட்சில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் திகில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த மேட்சில் அதிரடி விளையாண்ட நிக்கோலஸ் போரான் 13 பாலுக்கு 44 ரன் 4-6 3 போன்று 338 கிட்ட சீக்கெட் வச்சிருந்தார். போல மிடில் வந்து அதிரடியாக விளாண்ட மடக்கா 45 பாலுக்கு 64 ரன் 7-6 2 போன்று அடிச்சு சூப்பராக விளாண்டாங்க. ஸோ இதன் மூலம் தற்போது பாயிண்ட் டேபிளில் 13 புள்ளிகளோட 4வது இடத்துல இருக்காங்க. மும்பை 14 புள்ளிகளோட 3வது இடத்துல இருக்காங்க. ஸோ லக்னோ அடுத்து வரக்கூடிய அனைத்து போட்டிகளையும் ஜெயிச்சா மும்பையை பின்னுக்கு தள்ளிட்டு 3வது இடத்துக்கு முன்னேற வாய்ப்பு இருக்கு. அதே போல லக்னோ வெற்றி பெற்றதுனால பாயிண்ட் டேபிள் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆர்ஆர்ஆர் ஆர்சிபி கேகேஆர் போன்ற அணிகளுக்கும் சிக்கலாக பார்க்கப்படுது. ஸோ லக்னோடைய இந்த திகில் வெற்றியை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.